அன்பான நேயர்களுக்கு காதலின் வணக்கம் அருள்மிகு சாரங்கபாணி திருக்கோவில் திருக்குழந்தை தஞ்சாவூர் பாலாழி துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டிருந்தேனை வேளால் துண்ணம் பெய்தா போல் வேண்டிற்றெல்லாம் பேசாதே கோலால் நிறைமை தாயானாய் குடந்தை கிடந்த குடமாடி நீலார் தன்னம் துளாய் கொண்டு என் நெறி மென்குழல் சூட்டீரே என்று ஆண்டாள் பாடுகிறாள் சித்திரை திருவிழா தை மாதத்தில் சங்கரமண உற்சவம் வைகாசியில் வசந்த உற்சவம் மாசி மகா தெப்பம் வைகுண்ட ஏகாதசி ஆகியவை இந்த கோவிலின் முக்கிய விழாக்கள் பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இது பனிரெண்டாவது திவ்ய தேசம் இந்த தல பெருமாள் வைதீக விமானத்தின் கீழ் கிழக்கு நோக்கி சயன திருக்கோலத்தில் அருள்பாளிக்கிறார் இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது மூலஸ்தானத்தில் ஹேமரசி புத்திரியான கோமலவள்ளி மற்றும் மகாலட்சுமியுடன் பெருமாள் அருள்பாலிக்கிறார் நாபியில் பிரம்மா தலைப்பகுதியில் சூரியன் உள்ளனர் சுவாமியின் கருவறையை சுற்றி நரசிம்ம அவதார சிலைகள் மிக அருமையாக செதுக்கப்பட்டுள்ளன தாயாரை மணந்து கொள்ள இந்த தலத்திற்கு சாரங்க பாணி தேரில் வந்தார் சுவாமி சன்னதி தேர் அமைப்பில் இருக்கிறது தேரின் இரண்டு புறங்களிலும் உத்தராயண தட்சாயண வாசல்கள் உள்ளன தேர் சக்கரம் பிரம்மாண்டமாகவும் சுற்றுப்புற சுவர்களில் அழகிய சிலைகளும் வடிவமைக்கப்பட்டுள்ளன பதினொரு நிலைகளை உடையது இது நூத்தி ஐம்பது அடி உயரம் கொண்டது இந்த தளத்து தேரும் விசேஷமானது சித்திர தேர் எனப்படும் இந்த தேரின் அமைப்பை புகழ்ந்து திருமங்கையாழ்வார் பாடியுள்ளார் இந்த பாடல் ரதபந்தம் என்று அழைக்கப்படுகிறது பிரார்த்தனை கருவறைக்கு முன்பாக சந்தான கிருஷ்ணன் அருள் பாலிக்கிறார் இவரை வணங்கினால் நினைத்தது நடக்கும் என்பது ஐதீகம் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள் கும்மாயம் கும்பகோணம் சாரங்கா பாணி பெருமாளுக்கு பைத்தம்பருப்பு வெள்ளம் கொண்டு தயாரித்து படைக்கும் நைவேத்தியத்தின் பெயர் கும்மாயம் உத்தான சயன பெருமாள் பெருமாள் கொண்டிருக்கும் தலங்களில் பலவிதமான சயனங்களில் காட்சி தருகிறார் உத்தான சயன கோலத்தில் இந்த கோவிலில் பள்ளி கொண்டிருக்கிறார் இந்த தலத்திற்கு வந்த திருமழிசையாழ்வார் சுவாமியை வணங்கி மங்களா சாசனம் செய்தார் அப்போது அவர் நடந்த கால்கள் வலிக்கிறது என்றா பள்ளி கொண்டிருக்கிறார் என்ற பொருளில் பாடினார் அவருக்காக சுவாமி எழுந்தார் திருமாளின் அருளை கண்டு மகிழ்ந்த திருமழிசை ஆழ்வார் அப்படியே காட்சி கொடி என்றார் சுவாமியும் அவ்வாறே அருளினார் முழுமையாக பள்ளி கொண்டிராமல் சற்று எழுந்த கோலத்தில் இருப்பதை உத்தான சயனம் என்பர் திவ்ய பிரபந்தம் தந்த திருமால் பெருமாளை குறித்து பன்னிரு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த பாடல்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தமாக தொகுக்கப்பட்டுள்ளது இந்த பாடல்கள் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர் இந்த தளத்து பெருமாள் நாதமுனி என்பவர் சாரங்கபாணியை வணங்க வந்தார் அப்போது சில பக்தர்கள் சுவாமியின் பெருமையை ஓர் ஆயிரத்து என்று சொல்லி பாடினார் இதை கேட்ட நாதமுனி இன்னும் ஆயிரம் பாடல்கள் உள்ளதா என்று வியந்து மீறி பாடல்களையும் பாடும்படி கேட்டார் ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை அப்போது அவரது கனவில் தோன்றிய பெருமாள் ஆழ்வார் திருநகரி சென்று நம்மாழ்வாரை வணங்க மீதி பாடல்கள் கிடைக்கும் என்றார் அதன்படியே அவர் நம்மாழ்வாரை வணங்கினார் ஆயிரம் பாடல்கள் கிடைக்கும் என வந்த இடத்தில் நாலாயிரம் பாடல்கள் கிடைத்தது இவற்றை நாதமுனி தொகுத்தார் ஆழ்வார்கள் பல தளங்களிலும் மங்களாசாசனம் தொகுப்பே நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஆனது ஆழ்வார்களின் பாடல்களை தொகுக்க காரணமாக இருந்தவர் என்பதால் இந்த தலத்துக்கு சாரங்க பாணிக்கு ஆரவமுத ஆழ்வார் என்ற பெயரும் உண்டானது அதிக ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்த தலம் திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை பதினோரு ஆழ்வார்களும் திருப்பதி வெங்கடாஜலபதியை பத்து ஆழ்வார்களும் மங்களாசாசனம் செய்தனர் நூத்தி எட்டு திருப்பதிகளில் அதிக ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலங்கள் இவை இரண்டு மட்டுமே இதற்கடுத்து கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலே அதிக அதாவது ஏழு ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கிறது பெய்யாழ்வார் பூதத்தாழ்வார் திருமழிசை ஆழ்வார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் திருமங்கை ஆழ்வோர் ஆகியோர் இத்தலத்தில் மங்களாசாசனம் செய்துள்ளனர் பாதாள சீனிவாசன் மேட்டு சீனிவாசன் திருமணத்திற்காக இந்த தலம் வந்த பெருமாள் தாயாரிடம் விளையாடுவதற்காக பூமிக்கு கீழே ஒளிந்து கொண்டார் காணாத தாயார் கலக்கமடைந்தார் அதன் பிறகு அவள் முன் தோன்றிய சுவாமி தாயாரை மணந்து கொண்டார் திருமால் ஒளிந்த இடம் பாதாள சீனிவாசர் சன்னதி என்ற பெயரில் உள்ளது திருமணத்திற்கு பிறகு இவர் மேடான இடத்தில் மேட்டு சீனிவாசராக தாயார்களுடன் தனிச்சன்னதியில் இருக்கிறார் பிரம்மச்சாரிகள் இல்லறத்தை தழுவிய பிறகே மேன்மை பெற முடியும் என்ற வாழ்க்கை தத்துவத்தை இந்த அமைப்பு உணர்த்துவதாக உள்ளது சொர்க்கவாசல் இல்லாதது ஏன் திவ்ய தேசங்களில் பெரும்பாலும் சொர்க்கவாசல் இருக்கும் ஆனால் இந்த தளத்தில் சொர்க்கவாசல் கிடையாது இதற்கு காரணம் இருக்கிறது இந்த தலத்து சுவாமி நேரே வைகுண்டத்தில் இங்கே வந்தார் இவரை வணங்கினால் பரமபதம் கிடைத்துவிடும் என்பதால் சொர்க்கவாசல் கிடையாது எங்குள்ள உத்தராயண தட்சாயண வாசலை கடந்து சென்றாலே பரமபதம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை உத்தராயண வாசல் வழியே தை முதல் ஆணி வரையும் தட்சி ஏதாவது ஒரு வாசல்தான் இங்கு திறக்கப்பட்டிருக்கும் உபய பிரதான திவ்ய தேசம் திவ்ய தேசம் தெரியும் அதென்ன உபய பிரதான திவ்ய தேசம் என்கிறீர்களா இதற்கான விளக்கம் இதோ திவ்ய தேசங்களில் மூலவர் மட்டும் பிரதானம் அவருக்கே பூஜையின் போது அனைத்து அலங்காரங்களும் செய்யப்படும் இந்த கோவிலில் உற்சவருக்கு மூலவருக்கான மரியாதைகள் செய்யப்படுகிறது அதாவது உற்சவர் மூலவரின் பொறுப்பிலிருந்து உபயமாக செயல்படுபவராக இருக்கிறார் எனவே இந்த தலம் உபய பிரதான திவ்ய தேசம் என்று அழைக்கப்படுகிறது வில்லுடன் பெருமாள் பெருமாள் சங்கு சக்கரத்துடன் மட்டும் காட்சி தருவார் ஆனால் இந்த தலத்தில் சாரங்கம் என்னும் வில்லும் வைத்திருக்கிறார் மூலஸ்தானத்தில் இருக்கும் சுவாமி உற்சவர் இருவருமே சாரங்கம் வைத்திருப்பது விசேஷம் இதன் பெயராலேயே இவர் சாரங்க பாணி என்று அழைக்கப்படுகிறார் மூலவரிடம் இருக்கும் சாரங்கத்தை பார்க்க முடியாது கும்பகோணம் தீர்த்தஸ்தலம் என்பதால் மூலவரை மகாமகத்திற்கு வரும் நதி தேவஹைகளும் தேவர்களும் வணங்கியபடி காட்சி தருகின்றனர் மாமனார் வீட்டோடும் மாப்பிள்ளை இந்த தலம் தாயாரின் பிறந்த வீடு திருமால் அவளை திருமணம் செய்து வீட்டோடும் மாப்பிள்ளையாக இருக்கிறார் எனவே இங்கு தாயாருக்கே முக்கியத்துவம் தரப்படுகிறது தாயாரை வணங்கிய பிறகே பெருமாளை வணங்க வேண்டும் என்பது பொதுவான அம்சம் இந்த தலத்தை பொறுத்தவரை தாயார் சன்னதிக்கு சென்ற பிறகே பெருமாள் சன்னதிக்குள் செல்லும் வகையில் வடிவமைப்பும் செய்யப்பட்டிருக்கிறது நடை போது சுவாமி சன்னதியில் செய்யப்பட்டு கோமாதா பூஜையை இந்த கோவிலில் கோமலவல்லி தாயார் சன்னதி முன்பாக நடத்துகின்றனர் தாயாரே பிரதானம் என்பதால் கோமாதா பூஜை தாயார் சன்னதியில் நடத்தப்பட்ட பிறகே சுவாமி சன்னதியில் நடக்கிறது பக்தனுக்கு சார்த்தம் செய்யும் பரந்தாமன் லட்சுமி நாராயண என்னும் பக்தர் சாரங்கபாணியின் மீது தீவிர பக்தி கொண்டிருந்தார் இறுதி காலம் வரையில் சேவை செய்தார் இந்த கோவிலின் கோபுரத்தை கட்டியவரும் இவரே அவருக்கு குழந்தைகள் இல்லை ஒரு தீபாவளி என்று அவர் பெருமாளின் திருவடியை அடைந்தார் சிரார்த்தம் செய்ய குழந்தைகள் இல்லாமல் போனால் நரகம் செல்ல வேண்டி வரும் என்பதால் தனக்கு சேவை செய்த தன் பக்தருக்கு தானே மகனாக இருந்து இறுதிச் சடங்குகளை செய்தார் சாரங்கபாணி இது நடந்த மறுநாள் கோயிலை திறந்து பார்த்தபோது பெருமாள் ஈரவெட்டியுடனும் மாற்றிய பூநூலுடனும் தற்பைகளுடனும் காரியம் செய்து வந்த கோலத்தில் காட்சியளித்தார் அதாவது பெருமாளை தன் பக்தனுக்காக கிரியை செய்து வைத்து கருணை கடலாக விளங்கினார் தீபாவளி என்று உச்சிக் காலத்தில் அந்த பக்தருக்கு சாரங்கபாணி திதி கொடுக்கும் நிகழ்ச்சி இப்போதும் நடைபெறுகிறது ஆனால் இதை பக்தர்கள் பார்க்க முடியாது இந்த கோவிலின் தல வரலாறு ஒரு சமயம் வைகுண்டம் சென்ற பிறகு விருக மகரிசி திருமாளின் சார்ந்த குணத்தை சோதிப்பதற்காக அவரது மார்பில் உதைக்கச் சென்றார் இதை திருமால் தடுக்கவில்லை உங்கள் மார்பில் நான் வசித்தும் பிற புருஷனின் பாதம் பட இருந்ததை தடுக்காமல் இருந்து விட்டீர்களே என கோபப்பட்ட லட்சுமி கணவரை பிரிந்தார் தவறை உணர்ந்த பிருகு மகரிசி திருமாலிடம் மன்னிப்பு வேண்டினார் லட்சுமியிடம் அம்மா கோபிக்க வேண்டாம் ஒரு யாகத்தின் பலனை அளிக்கும் பொருட்டு தெய்வங்களில் சாத்வீகமானவர் யார் என அறியும் பொறுப்பை என்னிடம் தேவர்கள் ஒப்படைத்தனர் அந்த சோதனையின் விளைவே உன் கணவனை நான் எட்டி உதைக்க வந்தது போல் நடித்தது லோகத்தின் தாயாராகிய உனக்கு நான் தந்தையாக இருக்க விரும்புகிறேன் நீ என் மகளாக பிறக்க வேண்டும் என்றார் லட்சுமி தாயார் மனம் குளிர்ந்து மகளாக பிறக்கப் போவதாகவும் தன்னை மகளாக அடைய வேண்டுமானால் தவம் இருக்க வேண்டும் என்றும் சொன்னார் அதன்படி பிருகு புண்ணிய பூமியான கும்பகோணம் பகுதியில் தவம் இருந்தார் இங்குள்ள ஹேம புஷ்கரிணியில் தாமரை மலரில் லட்சுமி அவதரித்தார் அவளுக்கு கோமலவள்ளி என்று பெயரிட்டு வளர்த்து திருமாலுக்கு மனம் முடித்து கொடுத்தார் பெருமாள் சார்கம் என்னும் வில்லேந்தி வந்ததால் பாணி என்று அழைக்கப்பட்டார் இந்த ஊரை தாயாரின் அவதார ஸ்தலம் என்கிறார்கள் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்